ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆலிஸ் முன்ரோ எழுதுன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆலிஸ் அண்ட் முன்ரோ இவங்க வந்து 10 July 1931 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபேமஸ் கெனேடியன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். 2013 லிட்ரேச்சருக்கு உண்டான நோபல் ப்ரைஸை நம்ம ஆலிஸ் முன்ரோ வாங்கியிருக்காங்க. சரி வாங்க இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து அந்த ஜெண்டர் வேரியேஷன் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தாங்க, சின்ன கான்செப்ட் தான். ஒரு ஃபார்ம் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேமிலி, அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு ஃபார்மிங் தான் பார்க்குறாங்க. இந்த ஃபாக்ஸ் பார்க்குறது அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து வளர்க்குறாங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள ஃபாதர், மதர், அப்புறம் ஒரு ஒரு 11 இயர் ஓல்டு கேர்ள், அப்புறம் ஒரு சின்ன பையன், அவனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறான். ஸோ இவங்க நாலு பேருக்குள்ளே நடக்கிற கதை தான். ஸோ நரேட்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 11 இயர் ஓல்டு கேர்ள். ஸோ அவங்க பார்வையில் என்னென்ன விஷயங்கள் அந்த ஃபேமிலியில் வேறுபடுது, பையனுக்கு ஒரு விஷயமா நடக்குது, பொண்ணுக்கு ஒரு விஷயமா வளர்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நாவலில் காட்டியிருப்பாங்க. ஸோ வாங்க இந்த இந்த ஷார்ட் ஸ்டோரியில் காட்டியிருப்பாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நரேட்டர் ஆலிஸ் முன்ரோனே வச்சுக்கோங்களேன், பட் நரேட்டர் அப்படின் தான் வரும். 11 இயர் ஓல்டு கேர்ள், அப்புறம் லைட் யாருன்னா நரேட்டருடைய பிரதர், அப்புறம் நரேட்டருடைய ஃபாதர், இவர் வந்து ஒரு ஃபாக்ஸ் ஃபார்மர், நரேட்டருடைய மதர் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஹென்ரி பெய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், இவர் யாருன்னா நரேட்டருடைய ஃபாதருடைய ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ ஒரு அந்த ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்ம் ஹெல்ப்பர்னு கூட வச்சுக்கலாம். அவர் வந்து அடிக்கடி நம்ம நரேட்டரை டீஸ் பண்ணுவாங்க, அந்த 11 இயர் ஓல்டு கேர்ள். அவரோடைய சிரிப்பே ஒரு வினோதமான சிரிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான் இது. வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ரோமன் ஷார்ட் ஸ்டோரி அல்லது கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டருடைய க்ரோத் நம்மளால் பார்க்க முடியும். நரேட்டர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லப்பட்டது, அவங்க வந்து ஒரு கேர்ள், ஒரு 11 இயர்ஸ் ஓல்டாக ஆனதுக்கப்புறம் அவங்க வளர வளர அவங்களுக்கு நடத்தப்படுற ட்ரீட்மெண்ட்டு, அந்த ஃபேமிலியே எப்படி அவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சைல்டுலேருந்து ஒரு அடல்ட்டாக மாறுற நம்ம நரேட்டருடைய லைஃப்பில் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது அப்படிங்கிறதாங்க இதனுடைய கான்செப்டே. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து 1968 பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ ஆலிஸ் முன்ரோவுடைய இந்த ஷார்ட் ஸ்டோரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டோரியாக 1964 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆலிஸ் முன்ரோவுடைய கலெக்ஷனான டான்ஸ் ஆஃப் த ஹாப்பி ஷேட்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 1968 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த ஷார்ட் ஸ்டோரியோட செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, கேனடாவில் ஒரு ரூரல் பிளேஸு, நம்ம 11 இயர் ஓல்டு கேர்ள் தான் நரேட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவுடைய ஒர்க் வந்து ஃபாக்ஸ் ஃபார்மர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ ரொம்ப ஆர்வம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க, அவங்க அப்பா செய்கிற அந்த வேலைகளெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதாவது இவங்களும் அதில் இன்வால்வ் ஆகி தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி பிகின் ஆயிருக்கும் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு ஒரு சில வீக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அவங்க அந்த ஃபாக்ஸ் ஃபார்மிங்குடைய சீசன் டைம்லே வச்சுக்கோங்களேன், ஏன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னென்னா, அந்த ஃபாக்ஸுடைய ஸ்கின் எல்லாம் அந்த ஃபர்ரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அந்த அதை வந்து வியாபாரம் பண்ணுறது. ஸோ இதுதான் இவங்களுடைய ப்ரொஃபஷனே. ஸோ குட்டி குழந்தைங்களாக இருக்கிற நம்ம நரேட்டர், அப்புறம் அவங்களுடைய பிரதரான எங்கள் பிரதரான லைட், இவங்க வந்து அப்பா செய்கிற அந்த ஒர்க்லாம் பார்ப்பாங்க. அப்பா வந்து அந்த ஸ்கின்னிங் ப்ராசஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எந்த பிளேஸில் பத்திரமா வைக்கிறாங்க, அந்த பிளேஸை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணுறாங்க இதை. அப்புறம் அந்த பெய்லி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் நம்ம நரேட்டர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி டே அந்த டே முடியும் பொழுது அவங்களோட பெட் டைமில் நரேட்டர் தூங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, அந்த ஃபாக்ஸோடைய ஸ்மெல் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஏன்னா அவங்களுக்கே பழகி போச்சு இல்லையா, அந்த ஃபாக்ஸோடைய ஸ்கின்னிங் ப்ராசஸ் பண்ணுறது, அந்த ஃபர்ரை கலெக்ட் பண்ணுறது, இந்த அதை பார்த்துக்கிறது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து பழக்கப்பட்டதுனால அவங்க தூங்க போகுது கூட அவங்களுக்கு அந்த ஸ்பாக்ஸுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கெல்லாம் இருக்காதான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ நைட் டைம் அவங்க தூங்குகிற அந்த மொமெண்ட் சொல்ல நினைக்கிறாங்கங்க. எப்படின்னா அவங்களுடைய பெட்ஸ் வந்து செப்பரேட்டாக போடப்பட்டிருக்கும் அப்படின்னும், அப்போது வந்து அவங்க தூங்குகிற வரைக்கும், அதாவது அவங்க தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டு பாடுவாங்களாம், ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து தூங்க பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆனில் தான் இருக்கும். அப்படி அவங்க லைட் ஆஃப் பண்ண மொமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து பாட்டு பாடி இல்லை தூங்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். லைட் அதாவது எங்கள் பிரதர் தூங்கினோடனே நம்ம நரேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மைண்டில் வந்து நிறைய அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் நடக்கிற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிக்கிடுவாங்களாம். அதில் வந்து தன்னுடைய ரோலை வந்து தான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி அவங்களுடைய மைண்டில் ஓடும். இது வந்து எவ்ரிடே நடக்கிற ஒரு கான்செப்ட்.
அதுக்கப்புறம் நம்ம நரேட்டர் வந்து அந்த ஃபாக்ஸ்க்கு அதை பார்த்து டேக் கேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அவங்க அப்பா கூட சேர்ந்து அவங்களுடைய டெய்லி ஒர்க்லாம் அவங்க பண்ணுறாங்க, அவங்களோட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா அந்த நரேட்டர் வந்து சொல்ல நினைக்கிறாங்க. குறிப்பாக வந்து அந்த ஃபாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, அப்புறம் ஃபாக்ஸ்க்கு தண்ணி வைக்கிறது, அந்த கிரவுண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா லயர்ட் வந்து ரொம்ப சின்ன பையன், அவனால் முடிஞ்ச ஹெல்ப் அவன் பண்ணுறான் தான். பட் இருந்தாலும் இந்த நம்ம நரேட்டர் இந்த கேர்ள் இருக்காங்களே 11 இயர் ஓல்ட் கேர்ள், அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட அவங்க அம்மா வந்து நிறைய விஷயத்தில் வீட்டு வேலையில் கூப்பிடுவாங்களாம், இந்த மாதிரி வா இதை பண்ண இதை பண்ணணும் நீனு அப்படின்னு சொன்னால் கூட அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்க அப்பா கூடவே அந்த ஃபாக்ஸ் பார்த்துக்கிறது, அந்த ஷெட்டை பார்த்துக்கிறது, இந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு முறை நம்ம நரேட்டர் வந்து அவங்க அம்மாவும் அவங்களுடைய அப்பாவும் பேசுகிற கான்வர்சேஷனை வந்து இவங்க கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இது. அதாவது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க ஒட்டு கேட்குற மாதிரினு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து அதை கேட்குறாங்க. அப்போது அம்மா சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா, நான் வந்து நம்ம பொண்ணை வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கு நான் கூப்பிட நினச்சா அதுலேருந்து அவள் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடுறா, அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கே அவள் பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் இப்போ பொண்ணு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறா, அவள் வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்து வீட்டு வேலைக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நரேட்டர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா கூட அவங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க, அம்மாவும் அஃபெக்ஷனேட் தான் இல்லைன்னு சொல்லலை, அப்பா வந்து அம்மாவை விட ரொம்ப கைண்டாக இருக்காங்கங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டு வேலையில் போட்டு என்னை அடைக்க பார்க்குறாங்களே, பட் அப்போது என்னை பொறுத்தல எனிமி வந்து அம்மா தான், ஏன்னா அப்பா வந்து நமக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அப்போது நமக்கு இந்த மாதிரி ஃபாக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபார்ம் லேண்டில் இருக்கிறத கட் பண்ண நினைக்கிறதுக்காக தான் அம்மா இந்த மாதிரிலாம் அப்பாட்ட சொல்கிறாங்க போலக்கேன்னு நினச்சிட்டு அவங்க அதை விட்டுறாங்க. ஸோ அந்த ஃபாக்ஸ்க்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா, அதாவது ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஹார்ஸுடைய மீட்டை கொடுப்பாங்களாம். அப்போது அந்த ஹார்ஸுடைய மீட்டை எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, ஒன்று ஓல்டு ஹார்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அல்லது லேம் ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது உடம்புக்கு முடியாமல் இருக்கிற நொண்டி குதிரை அல்லது அது காயப்பட்ட குதிரை, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொன்னுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மீட்டை வந்து ஃபாக்ஸ்க்கு இரையாக கொடுக்கறதா அவங்களுடைய யூஷுவல் ஹேபிட்டே அதுதான். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு ஹார்ஸ் கூட வருமா, எப்படின்னா அந்த அந்த ஃபார்மர்ஸ் விற்க நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருக்கிற மொமெண்ட்டாக இருக்கும், அல்லது இந்த மாதிரி ஹார்ஸஸை விற்று தான் நாங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கூட சில நேரம் வந்து நல்ல ஒரு ஹார்ஸஸ் கூட வரும், அதை கூட அப்பா வந்து ஃபார்முக்கு சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணிக்குவாங்க, அதாவது ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஹார்ஸ் தேவை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர அதை கொண்டு தான் ஃபாக்ஸ்க்கு போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் கிடையாது. சில நேரம் சில ஃபார்மர்ஸ் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இந்த ஹார்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஃபாக்ஸ்க்கு வந்து மீட்டாக போடுறது வந்து, அதாவது சாப்பிட்றதுக்கு இரையாக போடுறது ஹார்ஸுடைய மீட்டு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி நாட்கள் நகர நகர அப்படி அந்த நம்ம 11 இயர் ஓல்ட் கேர்ள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த வளர்கிற மொமெண்ட்லேயே அவங்களுக்கு என்ன நம்ம மாதிரியான சுச்சுவேஷன் கொடுக்கப்படுது அப்படின்னா, வீட்டு வேலையெல்லாம் நீ நிறைய பார்க்கணும், எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கோ, எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் முதல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க, எப்படின்னா நரேட்டருடைய அப்பா வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ் கொண்டு வராங்க, அது வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ முந்திலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் வந்து மிஷின்ஸ் பண்ணுற ஒர்க்கை ஃபாக்ஸ் பண்ணுற மாதிரி, சாரி அந்த ஹார்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து மிஷின்ஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ண மிஷின்ஸ் நிறைய வந்ததுனால அந்த ஹார்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னோடனே, ஈவன்தோ அந்த ஹார்ஸ் வந்து ஹெல்த்தியான ஹார்ஸாக இருந்தாலும் அதை ஃபாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும், ஃபாக்ஸ்க்கு கொடுத்து தான் உணவாக அதை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறாங்க. அதாவது நரேட்டருடைய அப்பா வந்து ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஹார்ஸ், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹார்ஸ் தான் வருது அவங்க ஃபார்ம் லேண்டுக்கு. இருந்தாலும் அதை ஃபாக்ஸ்க்கு வந்து கொடுத்துடணும், அந்த ஹார்ஸை வந்து கொண்டு அதுக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஹார்ஸை அங்கேருந்து எப்படியா தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஆனால் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்ஸை பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவன் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஓப்பன் பண்ணி விட்டுறா. உடனே இது வந்து அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனும் பின்னாடியே துரத்தின்னு ஓடுறான், அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதாவது அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே போகிற அங்கே மெயின் கேட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பா, அங்கேருந்து ஹாஸ் தப்பிச்சிருச்சு, அது தப்பிக்க வழி பண்ணதும் இவ தான், அந்த பொண்ணு தான். ஏன்னா அவளுக்கு மனசில் வந்து தோணுது இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களே, அதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா நல்லா ஹாஸ் தானே, இதை போய் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது, இதை மீட்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது இதுதான் அந்த மைண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைல்டாக இருக்கும் பொழுது அந்த ஃபாக்ஸ்க்கு ஹாஸை ஃபீட் பண்ணணும்னு நினச்ச பொண்ணு தான், இப்போ வளர வளர அவளுக்கு ஒரு மைண்ட் மென்டாலிட்டி வருது, எப்படி இவ்வளோ இது பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம ஃப்ரீடமாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஹாஸை வந்து விட்டா கூட அவங்க அப்பா வந்து அப்பாவுக்கு தெரில இவன் வேணும் தான் பண்ணுறான்லாம் தெரியாமல் அந்த ஹாஸை பிடிக்கிறதுக்கு மெயின் கேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் போய் பூட்டுற மாதிரி போயிட்டு அதை திறந்து விட்டுட்டு தான் வந்துடுறான். ஆனால் இவளோட வியூ வந்து அப்பாவுக்கு தெரில. ஆனால் ஃபாதர் நம்ம நரேட்டரோட அப்பா ஹென்ரி பெய்லி அப்புறோட அந்த குட்டிப்பைய லேட் எல்லாருமே பின்னாடி துரத்திக்கிட்டே போடுறாங்க அந்த ஆசை எப்படியா பிடிச்சிடணும்னு போகிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து அகெயின் வீட்டுக்குள்ளே வந்துடுறா, அவங்க அம்மாக்கிட்டையும் எதுவும் நடக்க என்ன நடந்துங்கிறதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறா. ஸோ இப்போ டின்னர் டைம் அந்த பெய்லி ஃபாதர் அப்புறம் லயர்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அந்த பையன் வரும்போதே பெருமையாக சொல்லிட்டு வரான், அந்த மாதிரி நாங்கள் பிடிச்சி அடிச்சு கொண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போதே நம்ம நரேட்டர் தெரிஞ்சிருச்சு அந்த ஹாஸை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அழுகுறா. அண்ட் அப்புறம் அந்த அவள் வந்து என்ன ஆயிடுறா அப்படின்னா இந்த பிளேஸில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அந்த பிளேஸை விட்டு போயிடுறா. அப்புறம் அந்த அவங்க அப்பா என்ன சொல்லிடுறான்னா சே ஒரி பண்ணாத சின்ன பொண்ணு தானே அவள் அவள் அட்லேயே அவள் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரியை. ஸோ அப்போ ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா, ஒரு பையன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ டைப்ஸை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் காட்டியிருப்பாங்க. இதில் நிறைய குட்டி குட்டி எலமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. எப்படின்னா அந்த ஃபாக்ஸ்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அதில் நரேட்டர் வந்து சில ஃபாக்ஸ்க்கு நேம்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டார், டர்க், மௌரின், டயானா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஃபாக்ஸ்க்கு சில நேம் வச்சுருப்பாங்க, லைக் பிரின்ஸ், பாப், வேலி, பெட்டி அப்படிலாம் நேம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நரேட்டருடைய பிரதர் வந்து சில ஃபாக்ஸ்க்கு நேம் வச்சுருப்பான், ஹெரால்ட், மெக்சிகோ அப்படின்னு வச்சுருப்பான். மெயினாக அந்த சில்வர் ஃபாக்ஸுடைய ஃபர்ரை வந்து சேல்ஸ் பண்ணுறது தான், அதை வந்து எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஹட்சன் பே கம்பெனி ஆர் மான்ட்ரியல் ஃபர் ட்ரேடர்ஸ் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட எவ்ரிடே ஆக்டிவிட்டி அந்த ஃபாக்ஸை கொள்வது, ஸ்கின்னிங் ப்ராசஸ் பண்ணுறது, ஃபீடிங், அப்புறம் அங்கே உள்ள ஃபாக்ஸ்க்கெல்லாம் வாட்டர் பண்ணுறது, அதை தண்ணி கொடுக்கறது, இதுதான் இவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கே. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபாதர் மதர் ஒரு ஃபேமிலி பொறுத்தல ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. அம்மா வந்து ஃபேமிலிக்குள் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாதர் வந்து அவுட்சைட் த ஹவுஸ் ஒர்க் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த டே. ஆனால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அப்பாவுடைய ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்மாவுடைய ஒர்க்கை விட அப்படிங்கிற அந்த ஜெண்டர் பயாஸ் இதில் காட்டப்படுது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நரேட்டருடைய கிராண்ட் மதர் இங்கே வருவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ நம்ம நரேட்டருக்கு வந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீ வந்து ஒழுங்காக உட்காரணும், சத்தமாக பேசக்கூடாது. இதுலேயுமே அந்த ஜெண்டர் ரோல்ஸ் அந்த பயாஸ் வந்து தெரியுது, பாய்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ள்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் அந்த எங்க பிரதரான லேட் வளர வளர வளரும் பொழுது நம்ம நரேட்டர் வந்து அவளை அந்த பையனை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. எப்படின்னா அம்மா தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அம்மா கிச்சனில் இருக்கும்போது மித்த நேரம் நீ பார்த்துக்கோ குழந்தைய அப்படின்னு சொல்லும் பொழுது இவளே ஒரு 11-year-old கேர்ள், இவங்களையே பார்க்கணும், இவங்களே ப்ரொடெக்டிவாக பார்க்கணும். பட் இவங்க வந்து இன்னொருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னா சரி சின்ன பையன்தான் லயர்டு, அப்புறம் ஏன் அவன் வந்து இப்போ ஒரு பரண்மலை ஏறுறான் அப்படின்னா அதை வந்து இவன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ தான் அவளை ஒழுங்காக பார்த்துக்கணும், நீ தான் கரெக்டாக பார்த்துக்கல, அப்புறம் ஏதாவது அவனுக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ், கேர்ள்ஸ் வந்து எப்பயும் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலையை தான் பார்க்கணும், என்ன தான் இவன் வந்து அந்த ஃபாக்ஸ் ஃபார்மிங்க்கு அவள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவன் வீட்டு வேலையை தான் பார்க்கணும், அந்த ஃபாக்ஸ் ஷூட் பண்ணுறது, ஃபாக்ஸை பிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் லயர்ட் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரி எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா இவங்க ஃபைனலாக அந்த ஃப்ளாரா அப்படிங்கிற ஹாஸ் பக்கம் தான் இவங்க நின்னாங்க. அதுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினச்சி மனசு அவளுக்கு படபடன்னு துடிக்குது இல்லையா. அப்போது அவளுக்கு ஃபைனலாக தெரிஞ்சு போச்சு இது வந்து கொண்டாச்சு, ஏன்னா அவன் வந்து லயர்ட் வந்து காட்டினா இல்லையா தன்னுடைய ஆர்ம்ஸில் வந்து அந்த பிளட் கரை ஸ்டெயின் பட்டதை காட்டுறான் ப்ரூஃப் மாதிரி, நாங்கள் பிடிச்சிட்டோம் பார்த்தியா நாங்கள் பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிற அந்த வார்த்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே மனசை வந்து ஹாப்பியாக வைக்கலை. ஸோ அவள் எப்பயும் யூஸ்வலாக நைட் டைம் பெட்டில் படுக்கும் பொழுது அவங்களுடைய ரொட்டீன் என்னது, பாட்டு பாடுவாங்க, தூங்குற வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா. பட் இந்த தடவை அவள் பாடவே இல்லை, அவளுக்கு ஏதோ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா அது மித்தவங்களை ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஆனால் அதே பாயிண்ட் அவளுக்கு எப்படி தோணுதுன்னா யாராவது வந்து என்னையும் போதில் காப்பாற்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு இந்த ஷார்ட் ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஷீ இஸ் ஒன்லி எ கேர்ள் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு பொண்ணு தானே, அதனால தான் அவளால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க இல்லையா. அவங்களுமே அந்த நரேட்டருமே மேபி இட் வாஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.